வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்றைக்கான தகவல் என்னன்றதை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் வசித்து வருகின்ற 64 வயதுடைய 2 பெண் பிள்ளைகளினுடைய தாயின் சொந்த வீடு, அதாவது அவருடைய ஒரு பெருமதி மிக்க ஒரு வீடு ஒன்று, அவருடைய சுவிஸ் வாழ் மருமகன் ஏமாற்றி அபகரித்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் வெளியாக்கள்கிட்ட எல்லாம் ஏமாந்தது போய் இன்றைக்கு உள்ளுக்குள்ளேயே சொந்தங்கள்கிட்டயே ஏமாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மூத்த மகள் வந்து கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்னதாக காதல் திருமணம் செய்து சுவிஸுக்கு சென்று அவருடைய கணவருடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். இப்படி இருக்கிற பொழுது இவருடைய இரண்டாவது மகள் திருமணம் முடிக்காத நிலைமையில் ஒரு அரசு நிறுவனம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணிபுரிந்து கொண்டு வருகிறார். இப்படி இருக்கிறப்போ இந்த மூத்த மகள் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டதனால அவருடைய தாயார் தன்னுடைய மூத்த மகளுடன் கதைப்பதை வந்து நிறுத்தி இருக்கிறார், தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறார். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பெற்றோர் இப்படித்தான் இருக்கிறார்கள். காதல் திருமணம் செய்தால் ஏதோ பெரிய கொலை குற்றமே செய்தது கணக்காக அவர்களுடன் கதைக்காமல் இருப்பது. இப்போ 14 வருடங்கள் இருக்கின்ற பொழுது நினைத்து மகள் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு இறங்கி போய் அம்மா அப்படின்னு கதைத்தாலும் கூட மருமகனுக்கு ஒரு சில கோபங்கள் அவருடைய மாமியார் நிமித்தமாக இருந்திருக்கலாம். அதுவுமே அவர் இப்படி செய்வதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கும். இப்படி இருக்கிற பொழுது அந்த மகள் வந்து 14 வருடங்கள் கழித்து இப்பொழுது 2 வருடங்களுக்கு முன்னதாக தான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். அப்ப யாழ்ப்பாணம் வந்த இடத்துல தான் அவருடைய தாயார் மீண்டுமாக அவருடன் கதைக்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கிடையில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுமே வளர்ந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாருமே சுயசில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இப்போ 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் தன்னுடைய மூத்த மகளுடன் கதைக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் அதன் பின்னராக கதைக்க ஆரம்பித்ததன் பின்னராக சந்தோஷமாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் ஒரு கட்டம் அந்த மூத்த மகளினுடைய மகள் வந்து வயதுக்கு வருகின்றார். அவருக்கான பூப்புனித நீராட்டு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது சுவிட்சர்லாந்தில். அப்போ மருமகன் வந்து தன்னுடைய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், இப்படி என்னுடைய மகளுக்கு நான் திரும்ப பூப்புனித நீராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்காக நான் உங்களை அங்கே அழைக்க போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அங்கே அப்போ வரணும் பண்ணதுக்காண்டி இப்போ விசா எடுக்க வேணும் தானே, சுவிட்சர்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக விசா பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசா பெற்றுக்கொள்வதற்காக தனது சொத்து மதிப்பை வந்து சொத்து மதிப்பு விவரங்களை வந்து சுவிஸ் தூதரகத்துக்கு வழங்க வேண்டியிருந்திருக்கிறது. இதனால் தன்னுடைய வீட்டினுடைய பெருமதியிட்டு வீட்டினுடைய மதிப்பை பெருமதியிட்டு குறிப்பிட்ட அந்த சுவிஸ் தூதரகத்துக்கு விசா விண்ணப்பங்களோடு சமர்ப்பித்திருக்கிறார். இந்த ஒரு விபரத்தையும் இந்த மாமியார் சமர்ப்பித்திருக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது அதன் பின்னராக மாமியாரும் இலங்கை அங்கே சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறார். அங்கு சென்றதன் பின்னராக மருமகன் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் உங்களை அப்படி நிரந்தரமாகவே இங்கே தங்க வைக்க போகிறேன், நிரந்தர விசா மூலமாக நீங்கள் இங்கேயே இருக்கலாம். இனிமேல் நான் அபாவையும், அது திருமணம் முடிக்காமல் ஒரு சகோதரி இருக்கிறார் தானே, அவரையுமே நான் சுவிட்சர்லாந்துக்கு எடுத்து விடுகிறேன் என்ற மாதிரி மருமகன் சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாத்தையுமே அந்த தாயாரும் உண்மை என்று நம்பி அவாவுமே ஓகேன்னு சொல்லி போட்டு இருந்திருக்கிறார். அப்போ இப்படி இருக்கிற பொழுது மருமகன் சொல்லியிருக்கிறார், அப்படி நிரந்தர விசாவை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், ஆகவே அதற்காக நாங்கள் கொழும்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு மாமியாரை கூப்பிட்டு கொண்டு மருமகன் மட்டும் வருகிறார் இலங்கைக்கு. அப்போ இலங்கைக்கு வந்த அந்த விசா, அவள் விசாவின் விசா எடுத்து சுவிட்சர்லாந்துக்கு போயிருப்பாதானே, அப்போ அந்த விசா காலம் முடிகிறதுக்கு இடையிலேயே இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி மாமியாரை அழைத்து கொண்டு கொழும்பில் வந்து என்ன செய்கிறன்னு சொல்லி சொன்னால், நிரந்தர விசாவுக்கான நடவடிக்கைகள் எதையுமே மேற்கொள்ளாமல் மாறாக ஆங்கிலத்தில் உறுதி ஒன்றை தயாரித்து, இப்போ தமிழில் இருந்தால் ஒருவேளை மாமியார் வாசித்து கண்டுபிடித்து விடு, நான் நினைக்கின்றேன் அவர் வந்து ஆங்கிலம் வாசிக்க தெரிந்திருக்காது என்கின்ற படியினால அப்படி இருந்தால் அவரால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது என்கின்ற ஒரு காரணத்தினால ஆங்கிலத்தில் உறுதியை தயாரித்து மாமியார்கிட்ட இருந்து பதிவிட்டு வாங்கியிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது எப்படி என்று சொல்லிச்சுனால், தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அந்த நாவலர் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய 3 பரப்பு காணியுடனான வீட்டினை சீதனமாக தருவதாக கூறித்தான் பதிவு செய்து அவர் வாங்கியிருக்கிறார். இந்த விஷயம் வந்து அவருடைய மாமியாருக்கு தெரியாது. அவர் ஏதோ விசா நடவடிக்கைக்கு கையொப்பம் வாங்குறார் என்ற மாதிரி தான் அவர் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவருடைய மனைவிக்கும் தெரியாது, மனைவியினுடைய சகோதரிக்கும் இலங்கையில் இருக்கிறா இல்லையா அவருக்குமே தெரியாது. அப்போ இந்த நடவடிக்கை இல்லாமல் வரும் 2 நாட்களுக்குள்ள இந்த மருமகன்
திட்டவட்டமாக எல்லாமே முடித்தாச்சு. முடித்ததன் பின்னராக மீண்டுமாக 2 நாட்கள் கழித்து சுவிட்சர்லாந்துக்கு தன்னுடைய மாமியார் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போனதன் பின்னராக அதன் பின்னராகவும் அந்த விஷயங்கள் வந்து தெரிய வரையில அப்போ நோமலாவே நாட்கள் கடந்து போகிறப்போ இந்த விசா காலமும் முடிவுக்கு வருகுது. அந்த புனித நீராட்டு விழாவுக்காண்டி எடுத்திருந்தார் இல்லையா, அந்த ஒரு விசா காலமும் முடிவுக்கு வர மருமகன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்போ இலங்கைக்கு போங்கோ, இலங்கையிலிருந்து தான் நிரந்தர விசா மூலமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை இலங்கை அனுப்பி வைக்கிறார். அப்போ மாமியாரும் இலங்கைக்கு வந்துட்டா. இலங்கைக்கு வந்ததன் பின்னராகவும் ஒரு சில மாதங்கள் வந்து யாருக்குமே எதுவும் தெரியாது, நோமலா தான் நாட்களும் கடந்து போகின்றன. அப்படி இருக்கிற பொழுது ஒரு சில மாதங்கள் கழித்து அவருடைய மூத்த மகள் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுகிறார். யாருக்கு, அவருடைய தாயாருக்கு. அவர் தான் விஷயத்தை சொல்லுகிறார், இப்படி என்னுடைய கணவர் வந்து மாற்றி அந்த ஒரு வீட்டை பதிவு செய்து வாங்கிய விஷயத்தை அவருடைய மூத்த மகள் தாயாருக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே அந்த தாயாரால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அவருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்னொரு மகளும் திருமணம் முடிக்காமல் அவருடன் தான் இருக்கிறார் இல்லையா. அப்ப அப்படியான அவருடைய எதிர்காலத்தையும் பார்த்து இவாக்கு ஒரே அதிர்ச்சிக்குள்ளாகியதால உடனடியாகவே தானும் தன்னுடைய இளைய மகளும் தற்கொலை செய்ய போவதாக அந்த மூத்த மகளை அழைப்பில் வைத்துக் கொண்டே அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப சொன்னப்போ உடனே மூத்த மகளுக்கு ஒரே அச்சம், அதாவது அம்மா ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவாவோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அயலவர்கள் உறவினர்களுக்கு எல்லாம் தெரிவித்து அவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக அவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி, அதாவது நான் என்னுடைய கணவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு சில மாதங்கள் கழித்து நான் மீண்டுமாக அந்த வீட்டை பெற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அந்த அவருடைய தாயாருக்கு உறுதி அளித்திருக்கிறார். அப்ப இதையும் நம்பிக்கொண்டு இப்ப வந்து அவருடைய தாயார் அமைதியாக இருக்கிறார். நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலகட்டங்கள்ல புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருப்பவர்கள் நிறைய பேர் உள்ளூர்ல இருக்கிறவர்களுக்கு, அதாவது இலங்கை நாட்டுல ஈழத்தமிழர்களுக்கு வந்து நிறையவே உதவி செய்து கொண்டு வரார்கள். என்னூடாகவுமே நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது சொந்தம் என்று வருகின்ற பொழுது ஏன் இவ்வாறான விடயங்கள் நடக்கிறது என்றுதான் ஒரு தெரியாத ஒரு எல்லடி விடை கிடைக்கப்படாத ஒரு கேள்வியாகவே இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஏனையவர்களுக்கு நிறையவே உதவி செய்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ அங்கு பெரிதாக எந்த ஒரு உதவியுமே கிடைக்கப்பட்டிருக்காது. காரணம் கேட்டால் அங்கு ஏதாவது குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தகராறுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கிற பொழுது ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமோ சொத்தோ இன்று வரும் நாளை போகும், ஆனால் உறவுகள் சொந்தங்கள் என்றது எங்களுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எப்பொழுதுமே கூடவே வரப்போறவர்கள். நாங்கள் இறக்குற பொழுது எதையுமே கொண்டு போகிறது கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிற பொழுது இதற்கு மாறாகவும் சொல்லலாம், சில சொந்தங்கள் வந்து உங்களிடம் பணம் இருந்தால்தான் நாங்கள் வந்து சேருவோம், உங்களுடன் சேருவதால் எங்களுக்கு எதுவும் பலன் கிடைக்கிறதா இல்லை, உங்களிடம் பணம் இருந்தால் வருவோம் பணம் இல்லாட்டி வரமாட்டோம் என்று இருக்கின்ற உறவுகளும் இருக்கிறார்கள். ஸோ அவை எல்லாருக்குமாகவே சேர்த்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆகவே அது உறுதி எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. சொந்தங்களை மதித்து அவர்களுடைய உறவு முறைகளுக்கு மதிப்பளித்து அவர்களை அன்பு செலுத்தி வாழ்வதனூடாக எங்களினுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறையவற்றை சந்தோஷமாக எங்களுடைய நாட்களை கழிக்க முடியும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இப்படியான இந்த ஏமாற்று சம்பவங்களில் உங்களுடைய உறவுகள் யாராவது ஒருவர்கிட்ட நீங்கள் ஏமாந்த சந்தர்ப்பம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.